நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி, எழுந்து வாமா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். நான் எங்கேயும் வரல. சோகமோ கவலையோ வாழ்க்கையில ஒரு பார்ட் தான். நீ அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரியே நடந்துக்கிற. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். எந்திரிச்சு வா ஜோதி. இல்ல, பேசாம வாய மூடிட்டு இருங்கிற. நான் பேசவே இல்லையே. நீயே சும்மா சும்மா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றியா? எப்பவுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டான். நான் சொல்றத பேசாம கேட்டுக்குவான். அக்கா சொல்லே மந்திரம். எனக்கும் அவனுக்கும் நிறைய வயசு வித்தியாசம். அவன் எனக்கு மக மாதிரி. தெரியும். என்ன தெரியும்? உங்க வார்த்தைக்கு எப்படி மதிப்பு தருவாருன்னு தெரியும். உனக்கு தெரியாது. இல்ல, உனக்கு தெரியாது ஜோதி. தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல சொல்ல இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டேன். என்னால முடியல. ஏன் முடியல? ஏன்னா முடியும்னு நீ நினைக்கல. இங்க பாரு, கார்த்திக் கிட்ட பேசின மாதிரி ரெண்டே ரெண்டு நிமிஷம் உன்கிட்ட பேச போறேன். இப்படி உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. வீட்டை விட்டு வெளியே வா, ஆபீஸ்க்கு போ, கம்பெனிய பாத்துக்க, உன் லைஃப ரீஸ்டார்ட் பண்ண, எல்லாம் சரியா வரும். நான் குறுக்க பேசாத. புதுசா நீ என்கிட்ட எந்த காரணமும் சொல்ல போறதில்ல. அதே பழைய காரணம். கார்த்திக் இறந்துட்டான். அவன் இப்ப நம்ம கூட இல்ல. அதான் ரியாலிட்டி. அடுத்து என்னன்னு யோசி. இதான் உனக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். கார்த்திகோட வைஃப் ஆபீஸ்க்கு போ. கார்த்திக்கு அழறவங்களை பிடிக்காது. அவன் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பான். அழாத ஜோதி, கண்ணு தொட. இல்லன்னா கார்த்திக்கு பிடிக்காது. நீ ஆபீஸ்க்கு போகணும். என் ஆசை அதுதான். கார்த்திக் மாதிரி நம்ம கம்பெனி உன்னோட பொறுப்புல இருக்கணும். பேர் என்ன சொல்லுமா? ஜோதி. ஜோதிகா. சரி, ஏதாவது சாப்பிடுறியா? வேணாம். ஜூஸ்?
ஏதாவது கேளு அக்கா தர. பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்க, கண்ணாடி எடுத்துட்டு வரேன். ஜோதி அழகா இருக்கா. ஏய், என்ன பண்ற? உனக்கு பொட்டு இல்லாம நல்லா இல்ல. இத வர. தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுக்கோ. என்ன வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. அக்கா கொடுத்தேன்னு சொல்லுமா? சரி, உங்க அம்மா எங்க? அங்க கூட்டம் போடுவாங்கல, அங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க? இதோ இங்கதான். அம்மா கிட்ட வந்து சொல்லுங்க, அப்பதான் நான் பொட்டு வாங்கிப்பேன். சரி, வா போலாம். அன்னை தெரசாவின் மொத்த வரவு 3465. உறுப்பினருக்கு கடன் வழங்கியது 23,500. அப்புறம் மீதி தொகை. அம்மா, நீ வீட்டுக்கு போன வர. இந்த அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணும்? என் பேரு ரேவதி. ஆ, தெரியும், பேப்பர்ல போட்டிருந்தாங்க உன் போட்டோட. நானும் சேரலாமா மகளிர் சுய உதவி குழுல? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த ஏரியாவில் 10-15 வருஷமா இருக்கோம், எங்கேயும் ஓட மாட்டோம். நான் இனிமே இங்கே தான் இருப்பேன். ஆனால் ஓடிடுவியே. ஏற்கனவே உன் வீட்டுக்காரன் கொலைகேஸில் உள்ளே இருக்கான். அவன் நிரபராதி. நியூஸ் பேப்பரில் வேற மாதிரி போட்டிருந்தது, டிவியில் கூட போட்டு காமிச்சாங்க. அவரை பற்றி பேசாதீங்க. அதான் ஊரே பேசுது. உண்மை என்னன்னு தெரியாமல் உளராதீங்க. என்ன உளர்றோங்கிற? பாத்தியா சரஸ்வதி, வார்த்தை தடிக்கிறத போமா, நீ வீட்டுக்கு போ. ஹவுஸ் ஓனர் ஊர்ல இருந்து வரட்டும், விளக்கு மரத்தை வச்சு சாத்துறோம். குடுத்து நான் நடத்துற இடத்துல கண்ட கண்ட. அம்மா போதும், ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நீ போமா வீட்டுக்கு. தனலட்சுமி அவகிட்ட என்ன பேச்சு? பேச்சு முத்தி கத்தி எடுத்தாலும் எடுத்துருவா. நமக்கெல்லாம் புள்ள குட்டி இருக்கு, அவ தனிக்கட்ட. உனக்கு புள்ள இருக்கா? புருஷன் உள்ள இருக்கிறப்ப புள்ள எங்க இருந்து வரும்? வந்தாலும் வரும். கடவுளுக்கு பயந்து எல்லாருக்கும் உண்மையதானே இருந்தோம். ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க மாமா. புரியுதுமா, யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. பேப்பர்ல டிவில எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க. ரேவதி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விளக்க சொல்ல ஆரம்பிச்சா ஆயுசுக்கும் விளக்க சொல்லிட்டுதாமா இருக்கணும். வாழறதுக்கு நேரம் இருக்காது. என்னால இந்த வலியை தாங்க முடியல. சரி, என்ன பாரு, என் முகத்தை பாருமா, என்ன பாருமா. சொல்லுங்க மாமா. என் முகத்தை நல்லா பாருமா. ஏதாவது கோபம் தெரியுதா? கவலை, கண்ணீர், துக்கம் ஏதாவது தெரியுதாம்மா? அந்த கார்த்திகை என் மகனாக நினைச்சேன், ஆனால் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டான். என் மகன் பிரபு கொலையாளிங்கிற பேரில் இப்போ ஜெயிலில் இருக்கான்.
நியாயமா பார்த்தா நான் இன்னைக்கு தூக்குல தொங்கிருக்கணுமா? நான் ஏன் சாகல தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற முட்டா பசங்களை உண்மையை புரிய வைக்கணுமா? நான் வருத்தத்துல வளைஞ்சா குட்ட உணிச்சிருந்த உலகம் என நிமிராமலே பண்ணிடும். தைரியமா இருமா, திமிர உன்பதா உன் திமிர். சரிம்மா, குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. எனக்கு தைரியம் கொடு, எனக்கு தைரியம் கொடு, எனக்கு தைரியம் கொடு. ஹலோ அபிராமி, சொல்லுங்க. என் அக்கௌண்ட்ல பணத்தை வித்ட்ரா பண்ணியா? உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிறதே இப்பதான் தெரியும். எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? ஏ லோக்கல்ல இருக்க செக் புக் எடுத்து என் பர்மிஷன் இல்லாம சைன் பண்ணி பணத்தை எடுத்துர்க்கேன். இட்ஸ் எ கிரிமினல் ஆஃபென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுடைய கற்பனை எல்லாம் நல்லா இல்ல. சிரிப்பு தான் வருது. யாருடைய பணத்தையும் திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐ அம் ரிச். உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எனக்கு இல்ல. அபிராமி, பயந்துட்டியா? உனக்கு எதிராக ரேவதி நிக்கிறது பயமா இருக்குல்ல? கை கால நடுங்குது இல்ல? எப்படி அவளை தரமாட்டாக்கலான்னு தூங்காம விடிய விடிய யோசிக்கிறல்ல? எனக்கு அது போதும். ரேவதி ஜெயிச்சிட்டான். ரேவதி உன எதிர்த்து நின்னு உன்னை பயப்பட வச்சிட்டான். அபிராமி, ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கோவப்பட்டேன், நீ சிரிச்ச. இப்ப நீ கோவப்படுற, நான் சிரிக்கிறேன். தட்ஸ் லைஃப். அதான் வாழ்க்கை. உன் கையில இருந்த வெற்றி இப்ப எங்க கைக்கு வந்திருக்கு. உன் அதிகாரத்தால் எங்க பணத்தை நீ திருடலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் நீ விரட்டி அடிச்சிடலாம். ஆனா எங்க தைரியத்தை மட்டும் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை நாங்க இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி நீயே ஓடிப்பட்டு உன் கர்வத்தை கீழே போட்டுட்டு கையை தூக்கிட்டு காப்பாத்துங்கன்னு சொன்ன, நீ பொடைச்ச. இல்ல, யூ ஆர் கான். தொலைஞ்ச. பாய். சார், இந்த வெட்டுப்பட்ட இடம் மறையிற மாதிரி வரீங்க சார். நல்ல முகம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வரீங்க சார். ஆமா சார், மூஞ்சில லைட்ட போட்டு வரீங்க சார். பாருங்க எப்படி இருக்கு. இந்தாங்க. நல்லா இருக்கு சார். ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு பங்காளி? பொண்ணு பார்க்கதா. பத்து வருஷம் கழிச்சு போனேன்னு வச்சுக்க, பொண்ணு கிளவி ஆயிட்டு இருப்ப. அடுத்து பெருசே, நீ உக்காரு. இப்படி வாங்க பங்காளி. தலைவா, நமக்கு நல்ல மீசை வச்சு நாட்டாம விஜயகுமார் மாதிரி ஜட முடியெல்லாம் நிறைய வச்சு வரீங்க பார்க்கலாம். அண்ணா, ஏற்கனவே அரை கிரவுண்ட் வாங்கியிருக்கீங்க. அதனால தான் வரைய சொல்கிறேன். நடுமண்டிலாம் நச்சு நச்சுன்னு நிறைய முடிவு போட்டு விடுங்க. இதெல்லாம் அநியாயம் என்ன? அட வரீங்க தம்பி. முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி தான் வரைய சொல்லான்னு இருந்தேன். கிழிஞ்சது போ. ஹேய் சுமாரா, நீங்க படிச்சவரு இந்த கிரீடம் அப்புறம் இந்த வாளெல்லாம் உனக்கு வரைய தெரியுமான்னு தெரியல. கையில AK-47 இருக்கிற மாதிரி வரீங்க. ராக்கெட் பிடிச்ச மாதிரி வரைய சொல்ல. ஐடியாப்பா, ரெண்டு மூணு ராக்கெட் கக்கத்துல இருக்கிற மாதிரி வரையப்பா.
இந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு தான், மீதி பேருக்கு நாளைக்கு. போயிட்டு வாங்க. நல்லா வரையறப்பா, வர தம்பி. சார், நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரைய ஆரம்பிப்பீங்க? ஏன், மார்னிங் ரோல் கால் முடிஞ்சதும் 10 மணிக்கு. கொஞ்சம் முன்னாடியே வரைய முடியுமா? உங்களை வரையணுமா? இல்லை சார். அப்புறம் எங்கள் அம்மா வரையணும். கையில் ஃபோட்டோ இருக்கு, ரொம்ப பழசு, பிரிண்ட்டு பாலாயிருச்சு. கொடுங்க, நான் பொறுமையாக வரைஞ்சி தரேன். இல்லை சார், எனக்கு உடனே வேணும் சார். போர்ட்ரேட்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரையணும். இல்லை சார், நாளைக்கு காலையில் வேணும் சார். யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பணுமா? இல்லை சார், நாளைக்கு அவங்க இறந்த நாள். ஃபோட்டோவில் அவங்க முகம் சரியா தெரியல, வரைஞ்சி தந்தீங்கன்னா. தாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்து வாங்கிக்கிறது? இப்போவே வரைஞ்சி தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நர்ஸு, டே நைட்டு வேலை சார். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, நான் ஒரே பையன். அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. சரியா படித்தேன், சேரிட்டி அக்கௌண்ட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். எங்கே தப்பாச்சு? பணம், பணம் சார். பணம் அளவுக்கு மீறி கிடச்சா இயல்பாகவே தப்பு நடக்கும். என்ன தப்பு பண்ணுன்னு கேட்காதீங்க, சொல்லவே வெக்கமாக இருக்கு. நான் இன்னும் 2 இயர்ஸில் வெளியே போயிடுவேன், நல்லா வாழணும். ஆமாம் சார். நீங்கள் எப்போ வெளியே போவீங்க? தெரியல. கேஸ் நடக்குதா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. உங்களை பார்த்தா தப்பு செய்கிற மாதிரி தெரியலையே. உங்களை பார்த்தாலும் தான் தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நானும். வாய்ப்பு இல்லை சார், மனசு சுத்தமாக இருந்தால் தான் களை கைக்குள்ளே வரும். இதுதான் சார் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவை நேரில் பார்த்த மாதிரி வரைஞ்சிட்டீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள் உங்கள் விரலில் இருக்கா சார்? அட, நீங்கள் வேற சார். உங்களுக்கு அம்மானா பிடிக்குமா சார்? உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு தண்டனை கிடைக்கணும்னு எல்லா கோயிலும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? எங்க அம்மாவை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல. சாரி சார். என் அம்மா மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்ப முன்ன விட இன்னும் அதிகமா அவங்களை நேசிக்கிறேன். எங்க அம்மா படத்தை வரைய சொல்லி உங்க அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன். அவங்கள மறந்தா தானே ஞாபகப்படுத்த? உங்க பேர் தெரியாது. ஓ, பிரபு. சக்தி. சக்தியா? சக்தி, நாளைக்கு உங்க அம்மா கிட்ட எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமா. உங்களை உங்க அம்மா சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க சார். ஐ ஹோப் சோ. வரேன் சார்.